சற்றுமுன் வெளியான செய்தி. தமிழகமே ஆவலுடன் எதிர்பார்த்த இரண்டு முக்கிய அறிவிப்புகள். தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அதிரடி. ஸோ அது என்னென்ன அறிவிப்புகள் அப்படின்றத பற்றின முழுமையான தகவலில் தெரிஞ்சுக்க வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இது மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய பயனுள்ள தகவலில் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க புதிய தகவல் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழக முதலமைச்சராக திரு மு க ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்றது முதலே பல்வேறு அதிரடியான நலத்திட்டங்களை அறிவித்து செயல்படுத்திட்டே வர்றாங்க. அதிலும் குறிப்பாக ஒவ்வொரு துறை வாரியாக அந்தந்த துறை சார்ந்த அமைச்சர்களையும் அதிகாரிகளையும் அழைத்து ஆலோசனை கூட்டங்களை அவ்வப்போது நடத்தி மக்களுக்கு என்னென்ன புதிய திட்டங்கள் அறிமுகப்படுத்த முடியுமோ அந்த மாதிரி திட்டங்கள் அனைத்தையுமே செயல்படுத்திட்டே வர்றாங்க. அந்த வகையில் இன்றைய தினம் இரண்டு அதிரடியான திட்டங்களை மக்களுக்காக அர்ப்பணிச்சிருக்கிறாங்க. ஸோ அது என்னென்ன திட்டங்கள், அந்த அறிவிப்புகளால் மக்களுக்கு என்னென்ன பயன் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த கொரோனா ஊரடங்கு காலத்தில் தமிழகம் முழுவதுமே வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 50 நாட்களுக்கு மேலாக ஊரடங்கு கட்டுப்பாட்டால் பொதுமக்கள் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதிலும் குறிப்பாக ஊரடங்கால் வேலைக்கு செல்ல முடியாதால் பொருளாதாரத்தை இழந்த பொதுமக்களுக்கு வந்துட்டு பொருளாதார ரீதியை முன்னேற்றுவதற்காக அவ்வப்போது பல்வேறு நிவாரண உதவிகள் வழங்கிட்டு வர்றாங்க. அதுபோல் ஒரு சில துறை சார்ந்த சில சலுகைகளும் அறிவிக்கிறாங்க. அந்த வகையில் தற்சமயம் பார்த்திங்கன்னா மின்சாரத்துறையின் சார்பில் தமிழகம் முழுவதுமே வந்துட்டு ஜூலை மாதத்திற்கான மின் கட்டணத்தோட கூடுதல் காப்பு தொகை சொல்லக்கூடிய, அதாவது அடிஷனல் செக்யூரிட்டி டெபாசிட் வந்து பே பண்ண தேவையில்லை அப்படின்ற மாதிரி ஒரு மகிழ்ச்சியான உத்தரவை தமிழக முதலமைச்சர் அறிவிச்சிருக்காங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே உங்களுடைய மின் கட்டணம் போகும்போது செக்யூரிட்டி டெபாசிட் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும், அந்த செக்யூரிட்டி டெபாசிட்டை ஜூலை மாதத்திற்கு வசூலிக்க கூடாது அப்படின்ற மாதிரி அதிரடியான உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க. தென் இரண்டாவது மிக முக்கியமான அறிவிப்பாக, அதாவது ஓபிசி பிரிவினர் மத்திய அரசு பணிகளுக்கு விண்ணப்பிற்கோ அல்லது மத்திய அரசு சார்ந்த சலுகைகள் பெறுவதற்கோ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் வந்து அதாவது விண்ணப்பிக்கும்போது ஓபிசிக்கான சான்றிதழ் பெற மாதிரி இருக்கும். அப்படி ஓபிசி சான்றிதழ் பெறும் பொழுது அதுக்கு வந்து ரொம்ப முக்கியமாக ஊதிய சான்று, அதாவது வருமானம், அதாவது அரசு பணியில் இருக்கிறவங்களோ அல்லது பிற பணிகள் செய்யக்கூடியவங்க வந்துட்டு ஊதியத்தையும் மற்றும் வேளாண்மை மூலம் பெறக்கூடிய வருமானத்தை கணக்கில் எடுத்தனா 8 அதாவது வருடத்திற்கு 800,000 அதிகமான வருமானம் இருக்கிறவங்க ஓபிசியில் ஓபிசி அந்த நான் கிரிமிலேயர் அப்படின்னு கொண்டு அந்த சலுகையை வந்து கோர முடியாது. ஸோ அப்படி இருக்கக்கூடிய சூழலை தமிழக முதலமைச்சர்கள் இன்றைய தினம் ஒரு அதிரடியான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதாவது இது மாதிரி ஓபிசிக்கான வருமானம் கணக்கிடும்போது, அதாவது 800,000 வருமானம் கணக்கிடும்போது ஊதியம் மற்றும் வேளாண்மை மூலமாக வரக்கூடிய வருமானத்தை கணக்கில் எடுத்துக்கொள்ள தேவையில்லை அப்படின்ற மாதிரியான ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இதன் மூலமாக ஓபிசி பிரிவின் கீழே வரக்கூடியவங்க 27% இடஒதுக்கீட்டை மத்திய அரசு நிறுவனங்கள் மற்றும் கல்வி நிறுவனங்களில் பெற முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு புதிய மகிழ்ச்சியான அறிவிப்பும் வெளியாயிருக்கு. இந்த இரண்டு மகிழ்ச்சியான அறிவிப்புகளும் இன்றைய தினம் வெளியாயிருக்கு. இது மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய தகவலில் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க விரும்புனீங்கன்னா மறக்காமல் புதிய தகவல் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.